சூரியன் த்ரீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் இன்னைக்கு என்ன தலைப்பு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தர்திரம் வராமல் நல்ல பணவரவு இருந்து கொண்டே இருக்கும், இது மாதிரி பூஜை அறையில் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சூரியன் த்ரீ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து ஆதிராஸ் கிச்சன் ஒரு சேனல் போட்டிருக்கேன், அதில் நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவை இந்த சேனலுக்கும் எனக்கு வழங்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து தர்திரம் அப்படின்னாலே நீங்கள்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இன்னும் தர்திரம் பிடிச்ச மாதிரி இருக்குது, நம்ம வீட்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, பணம் பற்றாக்குறையாக இருந்தாலே எல்லோரும் சொல்லுவாங்க தர்திரம் பிடிச்ச மாதிரி இருக்குது, பணம் வந்து வரவே மாட்டேங்குது, தடைப்பட்டு நிற்குது, வர வேண்டிய பணம் கூட கரெக்டான டயத்துக்கு நம்ம கைக்கு வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பிள்ளைங்க கேட்குறாங்க, சொல்கிறோம் நம்ம. இப்போ வந்து என்ன இதனால் ஏன் அப்படி நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு தடங்கள் இருந்துச்சு, அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து கண்டிப்பாக வந்துடும். அடுத்தது வந்து நம்ம தொழில் செய்கிற இடத்துல கூட நம்மளுக்கு நல்ல ஒரு தொழில் விருத்தி இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு லாபம் வந்து ரெட்டிப்பாக ஆகும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பூஜை அறையில் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, சுத்தமாக வச்சுக்கணும், க்ளீனாக நம்ம வச்சுக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மாறுபடுத்தி செய்கிறது மூலமா என்ன ஆகும்னா, வீட்டில் இருக்கிற தர்திரத்தை வந்து அடியோடு ஒழிக்கக்கூடிய ரெண்டு பொருளை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து தாமரமணி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தாமரமணின்றது வந்து எங்கே வாங்கினா நம்மளுக்கு ஒரிஜினலாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க. எப்பவுமே நாட்டு மருந்து கடையில் வந்து நம்மளுக்கு எப்பயும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப பழம்பெரும் கடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நாட்டு மருந்து கடை, அந்த கடைகளில் வந்து நம்மளுக்கு ஏமாற்றவே மாட்டாங்க. நீங்கள் கேட்டு சொல்லி வச்சு வாங்குங்க, எங்களுக்கு வந்து விலை அதிகமானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நல்ல தாமரமணி மாலையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. ஒரு இது வந்து ரொம்ப கொஞ்சம் விலை அதிகம்தான், இது தாமரமணி மாலை வந்து விலை கொஞ்சம் அதிகம்தான். அப்படி விலை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஒரு அஞ்சு மணி கூட வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. ஒரு அஞ்சு மணி நான் படத்தில் காட்டிருக்கேன் பாருங்கள், அதுதான் வந்து தாமரமணி மாலை. இதை வந்து நம்ம கழுத்தில் நம்ம சூடிக்கக்கூடாது, சாமிக்கு தான் நம்ம போடணும். எந்த தெய்வத்துக்கு போட்டால் ரொம்ப நல்லது, லக்ஷ்மி தேவிக்கு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா லக்ஷ்மி தேவிக்கு நம்ம இந்த மாலையை வந்து சாத்தி வைக்கலாம். அடுத்தது நான் இந்த படத்தில் காட்டுக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாமரத்தண்டு திரி. இந்த தாமரத்தண்டு திரியும் நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். இதையும் நீங்கள் வந்து தாமரத்தண்டு திரி ரொம்ப விலை கம்மி, இது இந்த ஒரு நான் இந்த படத்தில் காட்டுகிற அந்த இத்தனை திரியுமே ஒரு அஞ்சு ரூபா ஆறு ரூபா அந்த லெவலில் தான் இருக்கும். அதை நீங்கள் ஒரு இழை ரொம்ப போட வேணாம், ஒரே ஒரு இழை எடுத்துக்கூட நம்ம போடுறோம் விளக்கு போடுறோம் இல்லைங்களா, அந்த திரி கூட சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கிட்டு வர வர பார்த்தீங்கன்னா, நல்ல உங்கள் வீட்டில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து இருக்கும், நல்ல ஒரு பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தாமரமணியும் என்ன பண்ணுறீங்கன்னா, சாமிக்கு வாங்கி உங்களால் முடிஞ்சால் பெரிய மாலையாக வாங்க முடிஞ்சால் வாங்கி சாமிக்கு போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா தாமரமணின்றது வாங்கி ஒரு பித்தளை சின்ன குட்டியாக ஒரு பித்தளை தட்டில் ஒரு அஞ்சு மணியை வச்சு நல்லா அதுக்கு ஒரு தூப ஆராதனை காட்டுங்க. அந்த ஒரு திரி போட்டாவது அந்த தாமரத்தண்டு திரியை வந்து தீபம் ஏற்றி பாருங்களேன். நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த தர்திரன்றது விலகி ஓடிடும், நல்ல ஒரு லக்ஷ்மி தாண்டவமாடும். இது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. விவர்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினச்சி தான் நான் இன்னொரு வீடியோ நான் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சுக்கிறேன். இதுக்கும் உங்களுடைய ஆதரவை நீங்கள் நிச்சயம் கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.